ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உணவுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வ்ளாக். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாகு. இது வரைக்கும் நான் வ்ளாக் பண்ணது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாக். ஸோ இந்த மாதிரி வ்ளாக் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நான் வந்து போக போக நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வ்ளாக் அப்படின்றதுனால எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட சஜஷன் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வ்ளாக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மார்னிங் வந்து ஒரு 5:45 ஆகுது. நான் நைட்டே வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போய் படுத்தேன். கிச்சன் காலில் எழுந்திரிச்சு வந்தோடனே என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைஸ். அன்னைக்கு சாப்பாடு வைக்க போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ரைஸில் வந்து தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சிருவேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருக்கும். ஏன்னா நான் வந்து அரிசியை வந்துட்டு வடிக்கிறேன். ஸோ அதனால் அரிசியை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேன். ஊற வச்சால் தான் வந்து அது நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க். அடுத்ததான் வந்து நைட்டே நீங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டிங் போர்டு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பீக்கங்காய் கடைசல், அப்பளம், ரசம், அதுக்கப்புறம் பீக்கங்காய் தோல் துவையல், பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட் ரைஸ், இதை தான் வந்து நான் செய்யலான் இருக்கேன். ஸோ அதுக்கான காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் முன்னாடியே வந்து எடுத்து வச்சிட்டேன். அப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சமைக்கிறதுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து காலையில் மதியம் ரெண்டுமே வந்து சாப்பாடு தான். நைட்டுக்கு மட்டும்தான் டிஃபன், மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் இருக்கும். என்னைக்காவது மட்டும்தான் காலையில் டிஃபன் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் காலையில் மதியம் ரெண்டுமே வந்து சாப்பாடாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து அந்த காய்கறி எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு நான் வந்து கடைசல் தான் பண்ண போகிறேன் அப்படின்றனால எல்லாத்தையும் ரஃபாக தான் வந்து சாப் பண்ணுறேன். இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி பக்கத்தில் பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தேவையில்லாத ஒரு டென்ஷன் இருக்காது. இப்போ தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே வந்துட்டு பால் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் கீழே மாமியார் வீட்டில் தான் டீ குடிப்பாங்க, அவங்க மட்டும்தான் டீ குடிப்பாங்க, நான் வந்து டீ குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு மட்டும்தான் பால். இப்போ அதை கட் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில் வந்துட்டு ஒரு 6:30 போல் தான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. பண்ண பக்கத்துலேயே இருக்க அங்கே தான் வாங்குவாங்க. இப்போ பாலையும் அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசிக்கான தண்ணி அந்த ஒலையும் வந்து வச்சாச்சு. இப்போ அரிசி ஊறிட்டுருக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கடைசியில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். ஒரு குக்கரில் அந்த மாதிரி வெங்காயம், பீக்கங்காய், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே வந்து காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, நல்லா கடைசல் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அது செஞ்சிட்ருக்க டைம்லேயே வந்துட்டு நம்மளோட பால் வந்து பொங்கிடுச்சு. ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து 1-pot ரெசிபி தான், ஒரு 5 minutes வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் இந்த பீக்கங்காய் கடைசல் ரொம்பவே ஒரு ஈஸியான வேலை. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பல் மட்டும் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 whistle வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பீக்கங்காய் கடைசல் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ அதே டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அரிசி ஒலையும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அரிசி ஆட் பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து ரெடி ஆகிட்டு இருக்க சாதம், இந்த பக்கம் பீக்கங்காயை வந்து வச்சுட்டேன். இப்போ இந்த டைமில் பாப்பாவை வந்துட்டு பாலை கொடுத்துட்டு எழுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க கிளம்புறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு மட்டும்தான் பால், நாங்களாம் வந்து டீ குடிக்க மாட்டோம். அதனால் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பூஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து நைட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் எழுந்திரிக்கலாம். நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சாலும் கொஞ்சம் டென்ஷனே இல்லாமல் வந்துட்டு இது பண்ணலாம். இப்போ நான் வந்து அந்த பாலை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஓகே, இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த பீக்கங்காய் கடைசல் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 whistle வந்துருச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கடைசல் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இப்போ அது அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பீக்கங்காய் அதோட தோல் இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கிறேன். இந்த பீக்கங்காய் தோல் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த துவையல் ரொம்பவே பிடிக்கும். இப்போ அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு புளிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா அதுக்கு 3 வரமிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளியும் வச்சுக்கலாம். இப்போது பாத்திரத்தை நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் இதிலே தான் வந்துட்டு வதக்க போகிறேன். ஒரு வாணல் வச்சுட்டு அதில் வரமிளகாய், அதுக்கப்புறம் பீக்கங்காய், அதுக்கப்புறமா புளி. புளியும் வந்து வதக்கி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி தான் போடணும். இப்போ அது நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து இதை சுருளை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை நல்லா வதக்கிட்டேன். இப்போ வதக்குனதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சூடாக இருக்குது, இப்போ அரைக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இப்போது தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா நான் இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த கேப்பில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து அந்த பூஸ்ட்டை வந்து கொடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி வெளியில் உட்காந்து ரிலாக்ஸாக தான் குடிப்பாங்க. ஸோ நமக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குடிக்கிறது ரொம்பவே ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ பாப்பா அந்த டைமில் வந்துட்டு டீ குடிச்சு முடிச்சுட்டு
இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேலையை வந்து பார்த்துடலாம். பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட் ரைஸ் செய்கிறேன்னு சொன்னல, அந்த வேலையை வந்துட்டு இப்போ கடகடன் வந்து ஆரம்பிச்சிடுறேன். பீட்ரூட் வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை. நான் வந்து இதில் வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணலை, வெங்காயம் கடலைப்பருப்பு எதுவுமே வந்து ஆட் பண்ணலை, நார்மலாக பீட்ரூட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை. இப்போ நம்மளோட சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு நம்ம 3 Days 3 Topics சேனலில் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து வடிப்பேன். ஒரு வானல், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கம்பி வச்சுட்டு அப்படியே சாப்பாட்டை வச்சினோம் அப்படின்னா பிடிக்கணும், நிற்கணும், கல் வேணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. சூப்பராக நம்மளோட சாப்பாடு வந்து வடிஞ்சு வந்துடும். இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போதுமே சாப்பாடை இந்த குண்டாவில் தான் வடிப்பேன், அதாவது இந்த குண்டில் வடிக்காமல் இந்த மாதிரி ஒரு அகலமாக இருக்கிறதுல தான் நான் வந்து வடிச்சிட்ருக்கேன். இந்த இன்றைக்கி வந்து சாட்டர்டே, ஸோ சாட்டர்டே வந்து கலர் ட்ரெஸ் தான், அதனால் கலர் ட்ரெஸ்லாம் நைட்டே வந்து எடுத்து வச்சாச்சு. இதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து பாப்பாக்கான பீட்ரூட் ரைஸை வந்து ரெடி பண்ணிடலாம். இது பண்ணிகிட்ருக்க டைம்லேயே வந்துட்டு பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளப்பி விட்டுட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடுவாங்க. இப்போ நான் வந்து அந்த துவையல் இருக்கல பீர்க்கங்காய் தோல் துவையல், அதை வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னும் வந்து நம்ம ரசம் வச்சுட்டு அப்பளம் பொரிக்கணும், அது மட்டும்தான் வேலை பாக்கி. மற்ற எல்லா வேலையுமே ஓரளவு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்பே கிச்சன் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த கடைசல், அது வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை மத்த போட்டு ஒரு நல்லா ஒரு கடை கடைஞ்சிடலாம். கடைஞ்சதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு தாளித்து நம்மளோட கடைசலில் கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட பீர்க்கங்காய் கடைசல் ரெடி ஆகிடும். நல்லா புளிப்பு காரசாரமாக இருக்கும். சைட்லேயே வந்து நம்மளோட ரசமும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்மளோட லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தனியாக போட்டு வச்சிட்டிங்கன்னா எங்கே எங்கேன்னு தேட தேவை கிடையாது, அவசியமும் இல்லை. இதே மாதிரி டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பீட்ரூட் ரெடி பண்ணி வச்சால அதில் வந்து சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பாப்பாக்கு வந்து அதை வச்சிடலாம். இன்றைக்கான லஞ்ச் மெனு இது தான், பீர்க்கங்காய் கடைசல், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பீட்ரூட் ரைஸு, பீர்க்கங்காய் தோல் துவையல், பக்கத்துலேயே வந்து தயிர், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு அப்பளம் சாதம். இது மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சுக்கான பிரேக்ஃபாஸ்ட் மெனு. ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நைட்டு மிச்சமான அந்த பழைய சாதம், அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பழைய சாதம், அதுக்கப்புறம் பீக்கங்காய் துவையல், அதுதான் இன்னைக்கு அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதெல்லாத்தையும் இப்போ கடகடன்னு எடுத்து லஞ்ச் பேக்கில் வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட 90% ஒர்க் வந்து முடிஞ்சுது. அதை பேக் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னாவே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அப்பளம், சாதம், ரசம் எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளப்பிட்டோம் அப்படின்னா இன்னையோட டே வந்து முடிஞ்சதுன்னு அர்த்தம். கம்மியான பாத்திரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி அப்பப்போ இந்த புளி கரைச்சது, அதுக்கப்புறம் வந்து அரிசி களைஞ்சது, மத்து இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப கழுவி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சிங்கில் வந்து பாத்திரம் நிறைய சேராது. முடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த விலாக் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். நான் இன்னொரு விலாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.